வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிட்டு வர்றோம் இப்போ இந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது மதியானம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு நான் இருக்கக்கூடிய கோவை அதனுடைய லேட்டிடியூட் அடிப்படையில் ராகு பகவானும் கேது பகவானும் ராகு பகவான் மிதனத்திலிருந்து ரிஷபத்திற்கும் கேது பகவான் தனுசிலிருந்து விருச்சிகத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பொதுவாக ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்திற்கு பார்ப்பதே சால சிறந்தது இந்த லக்னத்துக்கு அடிப்படையில் தான் அது நல்ல பலன் கரெக்டாக வருது ரிசல்ட் கரெக்டாக வருது அதாவது மேசலக்ன அன்பர்களுக்கு இப்போ இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மேசலக்ன அன்பர்களுக்கு இந்த ராகு கேது எந்தெந்த வீடுகளை இயக்கம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை இயக்கப் போகிறாரு இந்த ரிஷப வீடை இயக்கப் போகிறாரு விருச்சிக வீடை இயக்கப் போகிறாரு அதுக்கப்புறம் மகர வீடை இயக்கப் போகிறார் மகர வீடை இயக்கப் போகிறார் அப்போ மகர வீடை போகிறார் ஃபஸ்ட்டு ரிஷப வீட்டை போகிறாரு கன்னி வீட்டை போகிறாரு விருச்சிக வீட்டை போகிறாரு மகர வீட்டை போகிறாரு நான்கு வீடுகளை போகிறாரு மேசலக்கண அன்பர்களுக்கு அதாவது ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த வீடுகளை இயக்கப்போகிறார் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இதுக்குள்ளே அவங்களுக்கு பிறந்த காலத்தில் என்ன கிரகங்கள் இருக்குங்கிறதுக்கு த பலன்கள் மாறுபடும் இது பொதுவான பலன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எந்த வீட்டை இயக்குறாருனா ரெண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தை இயக்குறார் ஒரு நல்ல வருமானமே இல்லை அதே மாதிரி ஆறாம் இடம் வேலையே இல்லை எனக்கு வருமானமும் இல்லை வேலையும் இல்லை அதே மாதிரி எட்டாம் இடம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பத்துங்கிற தொழிலும் இல்லை ஒரு கௌரவமும் இல்லை நிறைய தடை தாமத பிரச்சனை இருக்கிற உங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆறாம் இடங்கிற வேலை வாய்ப்பும் எட்டாம் இடங்கிற திடீர் அதிர்ஷ்டமும் பத்தாம் இடங்கிற தொழில் அமைவும் ரெண்டுங்கிற வருமானமும் கண்டிப்பாக கிடைக்க போகுது அதாவது ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் தோசையை திருப்பி போடுற மாதிரி அப்போ ஒரு எந்த இடத்துக்கு வர்றாரு உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு மேசராசி லக்கண அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு ரெண்டுங்கிறது வருமானம் எட்டுங்கிறது அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் வரும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் வேலை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறோம் ஒரு வேலை எனக்கு அமைய மாட்டேங்குது வேறு வேலை மாறலாமா அப்படிங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக மா கிடைக்கும் வேலை மாறுவீங்க அதே மாதிரி எட்டாம் இடம் நிறைய தடை தாமதம் பிரச்சனை நிறைய பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற வழக்கு பிரச்சனை இருக்குது ஒரு பொருளாதார வழக்கு இவங்களுக்கு வழக்கு நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி தொழிலில் நிறையா தடை இருக்குது தொழில் அமைவதற்கு இப்போ பத்து எட்டு சம்மந்தமான தொழில் பத்து எட்டு சம்மந்தமான தொழில்னா என்ன எட்டுங்கிறது என்ன அப்படின்னா அதாவது இந்த கிரானைட் குவாரி வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி இந்த டீசல் மெக்கானிக் படித்தவங்க அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரி எட்டாம் இடங்கிறது விருச்சிகம் ஆறுங்கிறது வேலை சுரங்கத்துறை கல்ஃப் கண்ட்ரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டாஸ்மார்க் பணியாளர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அதுலேயே குக்கிங்க செஃப்ஃபா கிச்சனுக்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே மாதிரி எட்டாம் இடம் விருச்சிகம் பத்தாம் இடம் தொழில் வெளிநாட்டுக்கு வேலை எட்டுங்கிறது ஒழிஞ்சு மறைஞ்சி வாழ்கிறது ரெண்டுங்கிறது வருமானம் ரெண்டு எட்டு திடீர் வருமானம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் வருமானம் ஈட்டன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு நூறு சதவீதம் அமைகிறது அதே மாதிரி இப்போ நல்ல ஃப்ளோவாக வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் ஒரு தடையும் பிரச்சனையும் ஏற்படும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லேபர்களால் ஒரு பிரச்சனை ஏற்படும் லேபர்களுக்கு ஒரு விபத்தோ அதே மாதிரி தொழில் நிறுவனம் நடத்திக்கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கஸ்டம்ஸோ இன்கம் டேக்ஸோ ரைடு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி ஆடிட்டரை கரெக்டாக கூப்பிட்டு செக் பண்ணிக்கிற சொல்லுங்கள் அதே மாதிரி திடீர் எதிர்பாராத வ வருமானம் உங்களுக்கு வரும் ஃபினான்சியல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் ரெண்டுங்கிறது வருமானம் எட்டுங்கிறது கந்து வட்டி எட்டுங்கிறது ஃபைனான்ஸ் வட்டி அது ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் சரி ஃபைனான்சிக்கார்க்கு ஃபைனான்சியரை பார்த்து ஏற்கனவே இந்த நிறைய பாதிப்புகள்லாம் வந்துருச்சுங்க எங்கள் தொழில் முடக்கமாக இருக்குது எங்ககிட்ட வட்டி கேட்காதீங்க அசல் வேணாம் திருப்பி தர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற காலம் நீங்கள் சொன்னால் தைரியமாக சொன்னால் ஏற்றுக்குவார் சரி அசலையாவது கொடுங்க ஏன்னா அவர்களும் மனிதர்களே ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் ரிலீஃப் ஆகுறதுக்கு ஏற்றங்க ஏற்ற காலம் நல்ல வருமானம் நல்ல வளர்ச்சி அதே மாதிரி தடை ஒரு பிரேக் ஆகி ஒரு வேலை வேலை வேறு வேலை மாறுறது சொந்தமாக தொழில் அமைகிறது ரொம்ப நாளாக நான் வேலைக்கே போய்கிட்டு இருக்கிறேன் சொந்த தொழில் அமைகிறதுக்கு எனக்கு தடை ஏற்படுது எட்டுங்கிற தடை இருக்குது ஸோ ரெண்டுங்கிற வருமானம் சொந்தமாக தொழில் நான் அமைத்து கொள்ளலாமா அப்படின்னா கண்டிப்பாக அமையும் சரி அதே மாதிரி ஆறாம் இடம் சண்டை எட்டாம் இடம் பிரிவு ரெண்டுங்கிறது குடும்பம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரிஞ்சு இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரிஞ்சு இருக்கிறவங்க இவங்க இவங்க நினச்சாங்கன்னா இப்போ க குடும்ப வாழ்க்கையில் ரெண்டு பெரியவங்களை வச்சு காம்பரமைஸ் பேசி திருப்பி குடும்பத்தோட இணைய ஏற்ற காலம் நிறைய குடும்ப வழக்குகளை நீதிமன்றங்கள் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்குது ஸோ குடும்ப கோ அந்த கோர்ட்டு குடும்ப வழக்கு அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி சேர்ற நினச்சா கண்டிப்பாக சேர முடியும் அதே மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சால்வ் ஆகும் இந்த மேசலக்கண அன்பர்களுக்கு ஸோ வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையிலேருந்து மீண்டு வர நல்ல ஒரு வருமானம் வரப்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை போது வெளிநாடு முயற்சி செஞ்சால் வெளிநாடு போகலாம் தொழில் சம்பந்தமான வழக்கு நடக்கிறவங்களுக்கு தொழில் வழக்கு நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க இடத்துல ஒரு வேலையாட்களுக்கு விபத்தோ இல்லை தொழில் சம்மந்தமான ஒரு அரசாங்கம் சம்மந்தமான ஒரு சிக்கல்களையோ வழக்கையோ சந்திக்க வேண்டி வரும் கவனமாக இருங்க மற்றபடி ஏற்கனவே வழக்கு இருக்கிறவங்களுக்கு ரிலீஸ் ஆகும் வழக்கு இல்லாத உங்களுக்கு வழக்கு வரும் கவனமாக இருங்க லேபர் விஷயங்கள்லேயும் லேபர் சம்மந்தமான இஎஸ்ஐ அந்த பிராவிடம் பிடிக்கிறவங்க அது முறையாக செய்யுங்க அரசு அது மாதிரி அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸை முதல்லையே கட்டிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை மற்றபடி இந்த மேசலக்கண மேசராசி அன்பர்களுக்கு நல்ல அற்புதமான காலம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்